என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்கள் மீது இறங்குவதாக. இந்த மாதத்திலே என்னுடைய 60வது பிறந்த நாளை 4ஆம் தேதி அன்று கொண்டாட இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அந்த நாளை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். 60 வருடங்கள் நன்மையினால் ஆண்டவர் என்னை நிரப்பியிருக்கிறார். அந்த நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வர வர வர, ஆவிக்குரிய நன்மை, சரீர நன்மை, குடும்ப நன்மை, எல்லா ஜனங்களுடைய ஜபத்தையும் அன்பையும் பெறத்தக்கதான நன்மை, இன்னும் ஆண்டவருடைய வரங்களும் வல்லமையும் வழி நடத்துதலும் கொண்டு வரும் நன்மை எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள் மூலமாக வந்த நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், வழி நடத்துதல்கள், ஆறுதல்கள், இவைகள் அனைத்திற்காகவும் நான் ஆண்டவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன், மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் தீவிரமாக எல்லாவற்றையும் நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் நாமோ மிகுந்த பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாமும் தீவிரமாக எல்லாத்தையும் செய்யணும், தீவிரமாய் எல்லாம் நடைபெறும் என்று யோசித்து கொண்டிருப்போம் என்றால் அநேக முறை ஏமாற்றம் அடைவோம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வேகம் அவருடைய ரீதியின்படி தீவிரமாக நடைபெறும் என்று அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் மனுஷீகத்தின்படி நாம் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதை செய்யலை, சொல்லிட்டாரே, அடுத்த செகண்ட் செய்ய வேண்டுமே, செய்யலையே என்று கோபப்பட்டு ஏமாற்றம் அடைந்து இருக்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் தீவிரமாக எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லும் பொழுது நாம் பொறுமையோடே அதற்காக காத்திருக்க வேண்டும். இன்றைய வாக்கு தத்தம், இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தம் லூக்கா 21:19 எழுதப்பட்டிருக்கிறது. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி கர்த்தருடைய செயல்கள் செயல்படுகிறது தெரியுமா? ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் செய்கிறார். அதற்கு முன்னதாக அந்த நேர்த்தியான காரியங்கள் ஏற்ற சமயத்திலே நிறைவேறுவதற்காக பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், சில வேளைகளில் பல வருடங்களுக்கு முன்பதாக நேர்த்தியான அவருடைய தீர்மானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் அந்த வார்த்தை சில வேளைகளில் பல வருடங்களுக்கு முன்பதாகவே நமக்கு கூறப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவேளை 10 வருடங்களுக்கு பிறகு, 20 வருடங்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் முன் அறிவித்திருந்தார். அடுத்த நாளே அது நிறைவேறினதா? இல்லை, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சுதான் நிறைவேறிச்சு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் தான் இருந்தது. ஆனால் அவைகள் நிறைவேற வாரங்களாயின, மாதங்களாயின, வருடங்களாயின. ஆகவே நம்முடைய வேலை என்ன? ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஏசாய 58:14 படி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏற்ற காலத்திலே ஏறி வர பண்ணுவார்.
ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அடங்கியிருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர், நான் பிறக்கும் பொழுதே என்னுடைய தகப்பனாருக்கு என் வாழ்க்கையில் என்னென்ன நடைபெறும் என்பதை வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தீர்மானம் பண்ணி இந்த உலகத்திற்குள் என்னை அனுப்புகிறார் என்பதை வெளிப்படுத்தினார். அவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு எத்தனையோ வருடங்கள் ஆனது. அந்த நிறைவேறும் விதம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை, கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றும் முன்பதாக யாருடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டுமோ, யார் மூலமாக அது நிறைவேற வேண்டுமோ, அவர்களை ஆண்டவர் புடமிடுகிறார். யோசேப்பு வாழ்க்கையிலே அவனை ராஜாங்கத்துக்கு கொண்டு போகும் முன்பதாக அவனை சிறைச்சாலையில் தாழ்த்தப்பட்ட நிலையில், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில், எல்லாரும் மறந்து போகும் நிலைமையில், தனிமையான சூழ்நிலையில், இருள் நிறைந்த இடத்திலே ஆண்டவர் போட்டு பல வருடங்கள், ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல பல வருடங்கள், அவனுக்கு ஒரு நேரத்திலே நம்பிக்கை வந்தது. ராஜாவின் மனுஷர் சிறைச்சாலைக்கு வந்தபொழுது அவருடைய வாழ்க்கையில் நடைபெற போகிற காரியங்களை எல்லாம் தெளிவாக சொன்னான். அப்படியே நடந்தது. ஆனாலும் அந்த மனிதன் ராஜாவுக்கு முன்பதாக திரும்பவும் உயர்த்தப்பட்ட பிறகு, பார், நான் பதவிக்கு வந்துவிட்டேன், எனக்கு நியாயம் கிடைத்தது, நான் திரும்ப அதிகாரத்திற்கு வந்துவிட்டேன் என்று அவன் தனக்கு சூழ இருந்த அந்தஸ்தையும் புகழையும், அவனை போற்றி கொண்டிருந்த மக்களையுமே பார்த்து கொண்டு, ராஜாவுடைய கனத்தையே பார்த்து கொண்டு, திரும்பவும் அதிகார பாணியிலே அவன் வாழ ஆரம்பித்தான். ஆனால் அவனை அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்ற அந்த ஏழை மனிதனை, உத்தமனை, யோசேப்பை மறந்து போனான். அதான் உலகம், அதான் உலகம். நீங்கள் எவ்வளோ பாடுபட்டு ஒருவருக்காக அழுது ஜெபம் பண்ணி உங்கள் பணத்தெல்லாம் செலவு பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு அவங்களை கவனித்திருப்பீர்கள், அவர்கள் வாழ்க்கை மாறி அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்த பிறகு உங்களை மறந்து போவார்கள். கர்த்தர் அப்படி அவர்களை உங்களை மறக்க செய்வார், மறக்க செய்வார். அப்பதான் நீங்க சொல்வீங்க, என்னுடைய ஞானத்தினால அல்ல, என்னுடைய வரங்களினால அல்ல, என்னுடைய பலத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினால்தான் எல்லாம் ஆகிறது, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது. நான் ஒரு மனிதனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லும்படியாக அவருக்காக ஜெபம் பண்ணினேன், அவருக்கு உதவி செய்தேன், அந்த மனிதன் என்னை நினைவு கூர்ந்து, நாம் பண்ண உதவியினால அவர் என்னை நினைவு கூர்ந்து என்னை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார், என்னை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து விட்டார் என்று சொல்ல ஆண்டவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை அவரையே நம்பியிருக்கும்படி செய்வார். அது எதை குறிக்கிறது? அவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இல்லைன்னா ஒரு மனுஷனை நம்பி போயிடும். அந்த ராஜாவுக்கு முன்பதாக மீண்டும் உயர்த்தப்பட்ட அதிகாரி யோசேப்பை நினைத்திருந்தால் அவன் உடனே அவனை விடுதலை செய்திருக்கலாம். அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்தது. ஆனால் விடுதலை செய்து என்ன பயன்? யோசேப்பு திரும்பவும் வேலை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிருக்க வேணும். திரும்பவும் ஒரு அடிமையாக தான் எங்கேயாவது போய் வேலை செஞ்சிட்டு இருக்கணும். ஆனால் கர்த்தர் யோசேப்பை நினைவு கூர்ந்த பொழுது அதே அதிகாரி அவனை நினைவு கூர்ந்தார். இதற்காக ராஜாவின் தேவையை சந்திக்கும்படியாக, ராஜாங்கத்துக்கு யோசேப்பு உயரும்படியாக கர்த்தர் அந்த ராஜரீக மனுஷனை, யோசேப்பை தேவனுடைய காலத்திலே நினைவு கூறும்படி செய்தார். அந்த நினைவு கூறுதல் அவனை ராஜாங்கத்துக்கு நேராக உயர்த்தியது, பார்வோனுக்கு அடுத்தபடியான நிலைமைக்கு வரும்படி செய்தது. மற்ற மனிதர்கள் எல்லாரும், அவனுக்கு துரோகம் செய்தவர்களும், சிறைச்சாலை தலைவனும், இன்னும் அவனை மறந்து போன இந்த ராஜரீக அதிகாரியும் கூட, அவனுக்கு அடியிலே சேவை செய்யும்படியாக கர்த்தர் எல்லாரையும் விட அதிகமாக அவனை உயர்த்தினார்.
அதற்கு தான் ஆண்டவர் யோசேப்புக்கு விசேஷித்த வரங்களை கொடுத்திருந்தார். எல்லா ராஜாங்கத்துக்கும் மேலாக உயர்த்தும்படியாக கர்த்தருடைய வல்லமை அவர் மூலமாக கிரியை செய்தது, அவருக்காக கிரியை செய்தது. அதே வல்லமை உங்களுக்கும் கிரியை செய்யும். உங்களை மரித்தோரிலிருந்து, மரித்து போன நிலைமையிலிருந்து, செத்துப்போன நிலைமையிலிருந்து, பண கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, பிள்ளைகளின் உபத்திரவங்களிலிருந்து, தோல்விகளிலிருந்து, தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து, அநியாயத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிறது. உங்களை உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக நீங்கள் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருங்கள். பொறுமையோடு காத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் மீது மனது உருகுவார். கர்த்தருடைய வேலை வர வேண்டும். எவ்வளவு நாட்கள் உங்களை காத்திருக்க வைக்கிறாரோ அவ்வளவு நாட்களுக்கு சரியாக உங்கள் ஆத்மா ஸ்திரப்படும், உங்கள் ஆவி ஸ்திரப்படும். இயேசுவால் முழுமையாக நிரம்புவீர்கள். முழுமையாக உங்களுடைய பலம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அழிந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். எல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மீதே நம்பிக்கை வைக்க, கர்த்தருடைய வார்த்தையின் மீது முழுமையான விசுவாசம் வைக்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முழு பலவீனத்திலே இருக்க, ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நிரம்பி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொன்னது போல கர்த்தருடைய பலனால் மட்டும் நிரப்பப்படும். ஆவிக்குரிய பலன், சரீர பலன், இன்னும் ஆறுதலின் பலன், நினைவு கூறுதலின் பலன். உங்களை ஆண்டவர் நினைவு கூறும் பொழுது, மனுஷர் நினைவு கூறும் பொழுது வரும் பலன் முழுமையாக உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவீர்கள். மான் கால்களைப் போல உங்கள் கால்களை ஆக்கி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணுவார். பரலோக ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணுவார். ராஜாங்கத்துக்கு ஏறி வரப்பண்ணுவார். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வரப்பண்ணுவார். அந்த நாட்களுக்குள் இப்பொழுது கர்த்தர் உங்களை அழைத்து செல்கிறார், என்னை அழைத்து செல்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தருக்கென்று என் வாழ்க்கையை என் பெற்றோர் அர்ப்பணித்தார்கள். ஆனால் என்னுடைய பள்ளி பருவத்தில் கடைசி வருடங்களில் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றேன். ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம், நான் படிப்பிலே ஆரம்ப நாட்களில் முதல் மாணவனாக இருப்பேன். நான் பள்ளியை முடிக்கும் பொழுதும் கணக்கிலே 100% மார்க் பப்ளிக் எக்ஸாமிலே பெற்றேன். சயின்ஸிலே உயர்ந்த மதிப்பெண் பெற்றேன். அதன் பிறகு கல்லூரியில் சேர்ந்தேன். கல்லூரி அந்த நாட்களெல்லாம் பியூசி என்று ஒரு வருட படிப்பு இருக்கும். அதன் பிறகுதான் 3 டிகிரி படிப்பு இருக்கும். 4 அதை பிரித்து வைத்திருந்தார்கள். ஆகவே கல்லூரியில் சேர்ந்தவுடன் பல நண்பர்கள் சேர்ந்தார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாக போனேன். ஆண்டவர் அதை அனுமதித்தார். பெற்றோருக்கு சொல்லியிருந்தார், உங்கள் மகனை வல்லமையாக உபயோகப்படுத்துவேன், இப்படியெல்லாம் உபயோகப்படுத்துவேன், இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அது உடனே நிறைவேறவில்லை. என் ஆத்துமா அழிந்து போகும் நிலைமைக்கு போய் என்னுடைய பெற்றோர் அழுது ஜபம் பண்ணி தியாகம் பண்ணி தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அவமானத்தின் மத்தியிலே கர்த்தரை நம்பி அவரையே நம்பிக்கையாக வைத்து என் வாழ்வு மாறும் என்று முழு விசுவாசத்தோடு மறுரூபமான பிறகு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். நான் மாறுவதற்கு, நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவதற்கு என் பெற்றோரை ஆண்டவர் புடமிட்டார். கடைசியில் 3 என் தங்கச்சியோடு சேர்ந்து, என் தாத்தா அவர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய சேவை செய்யும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்தார். குடும்பம் ஒன்றாக இணையும்படி செய்தார். இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறோம். எத்தனை பரம்பரைகள் வந்துவிட்டது, ஆனாலும் நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கும்படியாக அந்த புடமிடுதல், அந்த காத்திருக்குதல், பொறுமை, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்த பொறுமை என் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு பாருங்கள், எங்கள் குடும்பத்திலே அத்தனை பேருக்குள்ளும்
ஆண்டவருடைய கிருபை கிரியை செய்தது. என் மனைவி ஒரு உத்தமையாக இருக்கும்படி செய்திருக்கிறார். எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளை அத்தனை பேரும் தேவனுடைய சாயலை தரித்திருக்கும்படி செய்திருக்கிறார். அந்த ஒரு பொறுமை பல வருடங்களுக்கு என் பெற்றோர் பொறுமையோடு தங்களை தாழ்த்தி கர்த்தரை நம்பியிருந்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் மகன் பால் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தந்தை, நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியத்திற்கு போக முடியாத நிலைமை வரும் பொழுது நான் பொறுமையோடு யார் என்ன சொன்னாலும், இவன் என்ன செய்ய போகிறான், இதன் மூலம் என்ன நடக்கும், தகப்பன் உபயோகப்படுத்தப்படுகிறார், மகன் தானாக உபயோகப்படுத்தப்படுவாரா, கர்த்தர் உபயோகப்படுத்துவாரா, தகப்பனுக்கு அழைப்பு இருந்தால் மகனுக்கு தானாக வந்து விடுமா என்றெல்லாம் சொன்ன நிலைமையில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தரையே நோக்கி பார்த்து பொறுமையோடு அவருக்காக காத்திருக்க ஆண்டவன் அருள் புரிந்தார். கர்த்தர் எனக்கு துணை நின்றார். நான் காரியத்தை நடப்பித்தேன். யோனத்தான் செய்தது போல கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றும்படியாக பொறுமையோடு என்னால் முடிந்ததை, கர்த்தர் சொன்னதை ஒவ்வொரு நாளும் செய்து வந்திருக்கிறேன். கர்த்தர் பலனை கொடுத்தார். கர்த்தர் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் பிசாசுகளை துரத்தினார். கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினார். கர்த்தர் ஊழியத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து பட்டம் பெற செய்து வேலையிலே அமர்த்தி அவள் குடும்ப வாழ்க்கையிலே பாக்கியம் பெறும்படியாகவும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் அவர்களை உருவாக்கும்படி செய்தார். இன்னும் ஏழை மக்களை, ஏழை பிள்ளைகளை, ஏழை விதவைகளை, ஏழை பெண்களை, இன்னும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்தார். ஒவ்வொன்றிற்கும் பாடு, ஒவ்வொன்றிற்கும் இழப்பு, ஒவ்வொன்றிற்கும் தள்ளப்பட்ட நிலைமை, ஒவ்வொன்றிற்கும் கேவலமான நிலைமை, ஒவ்வொன்றிற்கும் தவறான குற்றச்சாட்டு, இவைகள் அனைத்திலும் பொறுமை, பொறுமை, பொறுமை. கர்த்தருக்காக காத்திருக்கத்தக்கதான பொறுமை. எங்களை வெறுமையாக்கி கர்த்தரை முழுமையாக சுமந்து கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு அவைகளை கடந்து சென்று கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். என் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அதே அருளை கர்த்தர், இந்த பொறுமையின் ஆவியை, கர்த்தரை நம்பியிருக்கும் ஆவியை, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கும் ஆவியை, கர்த்தருடைய மகிமையை தரித்திருக்கும் ஆவியை, கர்த்தர்தான் என் மூலமாக வெளிப்பட வேண்டும், நான் முழுமையாக மறைய வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழத்தக்கதான ஆவியை, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைத்தாலும் கவலைப்படாமல் கர்த்தருக்காகவே காத்திருக்கும்படியாக, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படும்படி, கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை தீவிரமாய், கர்த்தருடைய வேகத்தின்படி தீவிரமாய் நடைபெறும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி ஆண்டவன் அருள் புரிவாராக. அப்பொழுது யோபுக்கு செய்தது போல உங்கள் சிறையிருப்பெல்லாம் ஒரு நாள் மாறும். இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு வரும். குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் வெளிச்சமாக இருப்பீர்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இயேசப்பா, எனக்கு எவ்வளவு இரக்கத்தை காண்பித்தீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்து கொள்வீர். 60 வருடம் எவ்வளவு அழகாக என்னை வழி நடத்தி வந்திருக்கிறீர். யாரை பற்றியும் கவலைப்படாமல் உமையே நோக்கி பார்த்து என் சிநேகிதராக பரிசுத்த ஆவியானவரே நீர் இருந்தது நிமித்தம் எவ்வளவு மகிமையாக என் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறீர். குடும்பத்தினரால் எவ்வளவு பாக்கியம், ஆவிக்குரிய குடும்பத்தினராக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக, இன்று எத்தனை கோடி மக்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய், எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். எவ்வளவு பாக்கியம், இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும். இதெல்லாம் நீர் என் வாழ்க்கைக்குள் வந்ததினால்தான் அப்பா நான் இந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடிகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
என்னை விட்டு விலகாதர். இதே பாக்கியத்தை உமது பிள்ளைகளுக்கும் தார். பொறுமையோடு சந்தோஷமாய் உமக்காக காத்திருக்க, உமது செயலின் முடிவையும் அனுபவிக்க அவர்களுக்கு அருள் புரியும். எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.